வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு நல்ல சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை நான் இன்னைக்கு வந்து மோர் குழம்போடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா வகையான சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸோடு வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு இப்போ இந்த மாதிரி அகலமான பேனாக எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டு நல்லா புரிய விட்டுருங்க. இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பையும் போட்டு செவக்க விட்டுறலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா புரிய விட்டுருங்க. எல்லாம் பொரிஞ்சு செவந்ததுக்கு அப்புறமா இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் தடிமனாக இருந்தால் தான் உடையாமல் அதே ஷேப்லேயே இருக்கும் நமக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். எல்லா இதுலேயே 1/8 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 1/2 அளவுக்கு வெந்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மசாலா சாமான்கள் போடணும். இப்போ மீடியம் தீயிலே ஒரு 2-4 நிமிஷம் இப்படி மூடி வச்சிங்கன்னா நல்ல ஒரு 1/4 பதத்துக்கு நம்மளோட உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வெந்திருக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கிறேன். ஒரு 1 to 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலந்துட்டு மீடியம் தீயிலே ஒரு 4 நிமிஷம் வேக வச்சோம் அப்படின்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் தயாராகிடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப எடுத்துக்கலாம். இன்னும் முருகலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் எல்லா வகையான சாதத்தோடு சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.